தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு, மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? கணேஷ், நல்லா இருக்கு. கணேஷ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்த உடனே இதுதான் சார் நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஸோ அதனால நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நம்ம எப்பவுமே வந்து பேசும்போது பாஜக வந்து சிம்பிள் மெஜாரிட்டி ஈஸியாக எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். பட் அது இந்த வாட்டி ஃபால்டர் ஆயிடுச்சு சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? எதனால ஃபால்டர் ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? தலைக்கு வந்தது தலப்பாயோட போச்சு. மோடி உட்கார்ந்துட்டார், மகிழ்ச்சி. 24 உட்கார்ந்துட்டாரு, 29 அவர் துணிமேல மெஜாரிட்டியா உட்கார்றதுக்கு நம்ம நாலேஜ் ஒர்க்கு கான்டாக்ட் எசோட்ரிக் நாலேஜ் ரிகார்டிங் சோசியல் இன்ஜினியரிங் எவ்ரி திங்க நாம கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதற்கான வேலைகளை நாம இப்பவுமே மோடி ஃபார் பிஎம் 2029 ஆரம்பிச்சிட்டோம். 2024 நம்ம ஆரம்பிச்சோம். அது தனி மெஜாரிட்டி கிடைக்காத நமக்கு ஏமாற்றம் தான். பட் நம்மளோட கருத்துக்கள் அவர்கிட்ட எடுபட்டு அது வெற்றி பெற்றது நமக்கு மகிழ்ச்சி. குறிப்பா கர்நாடகா எலெக்ஷன் தோத்ததும் தேவகோடா கூட்டணியில உடனே சேர்க்கணும், அல்லது தேவகோடா தனிச்சு நின்னா அவருக்கு முஸ்லீம் ஓட்டு காங்கிரஸுக்கு போயிடும், ஒக்காலியா ஓட்டு சிவகுமார் ரூட்ல அதுவும் காங்கிரஸுக்கு போயிடும், அவரை அழிச்சிருவாங்க. சிவகுமார் திட்டம் போட்டு குமாரசாமி கூட அழிக்க பாக்குறாப்புல நம்ம காப்பாற்றணும். இன்கேஸ் அவங்க காங்கிரஸ் கூட கூட்டணி போயிட்டா அது இதோட மோசமா இருக்கும். எனிவே அவரை நம்ம அகாமடேட் பண்ணுங்கிறத உடனே நம்ம பண்ணணும். பிஎல் சந்தோஷ், அண்ணாமலை இவங்கெல்லாம் அதை கட்சி தலைமைக்கு சொல்லி அது உடனே சக்சஸ்ஃபுல்லா வித்இன் 2 டேஸ் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு நாம ரிஷி ஜெயந்தன், மாதவன், பிரசாந்த், நம்ம டீம் பெங்களூர் மல்டி லிங்குவல் நாவலிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து செய்த ஒரு பணி. தென் ஆர்எல்டி கண்டிப்பா வேணும், ஜாட் ஆங்கர டைலூட் பண்றதுக்குங்கிறத நம்ம ஜாட் ஆங்கரை பற்றி தொடர்ந்து எழுதிட்டு இருந்தோம். ஆர்எல்டி வந்து கண்டிப்பா தேவைங்கிறத பண்ணணும். சூப்பர் ப்ளூஸ்ன்னு சூழல் இருந்தாலும் கூட ஆர்எல்டிய அவங்க எடுத்து அதை சமன் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மேல காஸ்ட் சென்ட்ரிக் பீகார் போட்டிச்சுல யாதவும் குருமியும் சேர்ந்து நின்னா அது பிரச்சனை உண்டு பண்ணோம். யாதவை நம்ம எடுக்க முடியாது, அதனால குருமி நிதிஷ்குமாரை எடுத்து பிளே பண்ணாதான் முடியும். சஞ்சய் ஜெய்ஸ்வால மாத்தி சாம்ராட் சௌத்ரிய போட்டதெல்லாம் கரெக்டான மூவ், பட் அதுவே போதாது. குர்மிய எடுத்துட்டா மேட்டர் ஓவர்னு சொன்னோம். இந்த மூணு நிகழ்வும் வந்து இது போல பல நிகழ்வுகள் நம்ம சொன்னதை அவங்க என்டர்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்க எடுத்து செயல்பட்டதுல மீண்டும் மோடி அரசு அமைஞ்சதுல நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பாரத் பதக்கு என்ன பதவி வாங்கிட்டு மோடிக்கா ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டாப்புல, ஒரு ஓபிசி பிரட்டானிட்டியில் உள்ள பிரதர்கிட்ட உழைக்கிறதுக்கு பதவி எல்லாம் தேவையில்லை, மனப்பூர்வமா நம்ம உழைப்போங்கிறத இது பண்ணோம். அன்னையில இருந்து நம்ம நாலேஜ் ஒர்க்க ஆட்காரியம் விபி சிங் வந்து ஆட்காரியம் டைல்யூட் பண்ணதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதா இருந்தாலும் சரி, ரெண்டு பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு காமராஜ் வந்ததும் லோக்கல்ல உள்ள எதிர்ப்பு மாதிரி மோடிக்கு பட்டேல்கிட்ட வந்த எதிர்ப்பை போலீஸ் சத்திரியாக்கள் நம்ம முத்திரையர்களை மூலமா அதை டைல்யூட் பண்றதுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணனாலும் சரி, நம்ம மனநிறைவோட அந்த பணியை செய்துட்டு இருக்கோம். அப்போ சிட்டி செம்படின் மோடிஸ் மைண்ட் வி குட் ரீகிண்டில் இட். எனிவே 2029 மோடி ஃபார் பிஎம் 2029 நம்ம பணியை நம்ம டீமோட ஆரம்பிச்சிட்டோம். பட் கணேஷ் கேட்டது ஏமாற்றம் தான். நாம மெஜாரிட்டி வர்றது நல்லவேளை. அந்த இது வந்து நியூஸ் 7 டிவியில நான் உள்ள போகும்போது மோடி ட்ரெய்லிங்னு வந்தாங்க. அப்போ அதுல கசினா மேடம், அவங்க காங்கிரஸ்காரங்க, ஆங்கர் அட்டு சீதா சாரங்கராஜ் மேடம், தென் மற்றும் நெறியாளர் மற்றும் பங்கேற்பாளர் இருக்கும்போது நான் உள்ள நுழையும் போது சொன்னது, தோத்தாலும் மோடி தாங்க பிரைம் மினிஸ்டர், வாரணாசியில தோத்தாலும் மோடி தாங்க பிரைம் மினிஸ்டர்னே. அவங்க கேட்டாங்க, ஏங்க உங்களுக்கு லீடு இப்படி குறையுது கேட்கும்போது உடனே சொன்னேன், முஸ்லீம் ஏரியாவில லீடு குறையும், இந்த ஏரியாக்கள் வந்தா லீடு ஸ்டார்ட் ஆயிரும்னு சொன்னேன். ஒரு கொஞ்ச நேரத்திலே ஸ்டார்ட் ஆச்சு, மோடி லீடிங் வந்துட்டார். அப்போ எந்த ஒரு டிஸ்டர்ஸ் பொசிஷனுக்கு போயிட்டு தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுங்கிற அந்த நிம்மதி பொசிஷனுக்கு வந்திருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். சோ ஜாட் ஆங்கர் வந்து ஹரியானா ராஜஸ்தான்ல பாதிச்சுட்டு அது ரெண்டு இடமும் 19 ஸ்வீப் பண்ண இடம். சோ இங்க நான் ஜாட் பொலிட்டிக்ஸ் அவங்க கன்சாலிடேட் ஆயிட்டாங்க. நாம என்ன நினைச்சோம்னா பூபேந்திர சிங் கோடா காங்கிரஸ் அவருக்கும் தேவிலால் குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு தலைவர்களுக்கும் பிரியும் நினைச்சோம்.
தேவிலார் குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேரும் வாஷ் அவுட்டு. முத்தஜாட்டும் பூபேந்தர் சிங் கோடாவை நம்பி காங்கிரஸுக்கு போட்டுட்டாங்க. ராஜஸ்தான்ல வனவாசி பார்ட்டி, ஹனுமான் பன்னிவால், ஈசால் ஸ்ரீ ஜாட், இன்னொரு ராஜ்கோட் ரிபல், இதெல்லாம் மூணு தொகுதியோட நினைச்சோம். அது கூடுதல் தொகுதியை அடிச்சுட்டு எல்லாத்துக்கும் மேல யூபியில அகிலேஷ் யாதவுக்கு ஸ்ட்ராட்டஜி, முலாயம் சிங் யாதவுக்கு இல்லாத அக்செப்டன்ஸ் அகிலேஷ் யாதவுக்கு வந்துட்டு, இஸ் ஒய்ஃப் லவ் பண்ணி மேரேஜ் பண்ண அவங்களோட மனைவியே டிம்பிள் யாதவ் வந்து ஈஸியா ராஜ்கோட் தாக்குவோம். ஸோ அவருக்கு வந்து அந்த யாதவ், அந்த ரஷ்டிக் யாதவ் இமேஜ் வந்து அகிலேஷுக்கு போகுது, தொடர் தொழில இருக்கிறாங்க. ஸோ நான் யாதவ் போலரைசேஷன் பழைய மாதிரி யூபியில இல்லை. இதெல்லாம் வந்து யாதவ், எனக்கு யூபியில ஒரு க்வெஸ்சன் சார், அதாவது வந்து யூபியில வந்து யோகி ஆதித்யநாத் சொன்ன கேண்டிடேட்ஸ போடல அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. அதுக்கு முக்கியமா அமித்ஷா காரணமா இருந்தாரு. அமித்ஷாவோட பிரசன்ஸ் வந்து யூபியில இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சதுனாலதான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய தோல்வி அமைஞ்சது. இதுக்கு அமித்ஷா பொறுப்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில வாய்ஸஸ் எல்லாம் வெளியே வருது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இதெல்லாம் வதந்திகள். காமராஜ் கோட்டை விட்ட இடத்துல அமித்ஷா புடிச்சிட கூடாதுன்னு நினைக்கிறவங்க பொறாமையில சொல்லக்கூடிய வதந்திகள். அது எதிர்காலத்துல அமித்ஷா அந்த இடத்த காமராஜ் கோட்டை விட்டு கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு கொக்கை பிடிச்ச கதையாட்டு கோட்டை விட்டு ஏமாந்தது மாதிரி அமித்ஷா ஏமாந்துடக்கூடாதுங்கிற லெவல்ல அமித்ஷா செயல்படுவார்னு நினைச்சு அமித்ஷாவுக்கு எதிராட்டு பரப்பக்கூடிய வதந்திகளா தான் நான் பாக்குறேன். இது வெளிப்படையா யாரும் சொல்லல, திட்டமிட்டு பரப்பக்கூடிய வதந்திகளா நான் கருதுறேன். அதே மாதிரி நீங்க வந்து மகாராஷ்டிராலயும் நம்ம வந்து பெரிய அளவுல வந்து நம்பர்ஸ் வந்து கம்மியா இருக்குல்ல சார். மகாராஷ்டிரால வந்து தவற விட்டாங்க, அவங்க திருப்பியும் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் பாக்குறீங்க இல்லையா? உத்தவ் தாக்கரே இப்ப பெரிய ஆளா வந்துட்டாரு திருப்பியும். நம்ம சொன்னோம் உத்தவ் தாக்கரே லீடர் இமேஜ் இருக்கும், அவங்க ஆர்கனைசர் தான் சரத் பவரும் உத்தவ் தாக்கரே லீடர்ங்கிற கருத்தை தொடர்ந்து உங்கள்ட்ட நாம அதை பதிவு பண்ணது தானே. அந்த ஒண்ணுதான் நமக்கு பாதிக்கும்னு நினைச்சோம். ஜாட் ஃபேக்டர் பாதிச்சுட்டு முஸ்லிம் யாதவ் காம்பினேஷனும் பாதிச்சுட்டு யூபியில பெரிய அளவுல யூபியில பாதிச்சு. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலையும் ஒரு அடி தானே சார். வெஸ்ட் பெங்கால கிட்டத்தட்ட -7, வெஸ்ட் பெங்கால்ல வந்து சந்திப்பாளி இன்சிடென்ட் வந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 30 வரைக்கும் பிஜேபி வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது. ஆனா வந்து அங்க இருக்கிற சந்தேஷ்கலியில இருந்த அந்த இன்சிடென்ட ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணல சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுவும் வந்து ஒரு ஒரு மோடியோட தவறு, அதனாலதான் வந்து இந்த இடத்த கம்மியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி சார் அதை பாக்குறீங்க? அந்த விவேகானந்தர் கூட வெஸ்ட் பெங்கால் சந்திக்கா பலன் கொடுக்கும் எதிர்பார்த்தோம், கொடுக்கல, அது ஒரு ஏமாற்றம் தான். பட் ஒரிசா பெரிய பலனை கொடுத்துட்டு, தென் அந்த பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ், ஏன் ஒரியா இல்லைன்னு கேட்டாரு. அதற்கு ஒரியா சென்டிமெண்ட திருப்பி தாக்கி பெரிய பலனை கொடுத்துட்டு, ஆந்திரா பெரிய பலனை கொடுத்துட்டு, தெலுங்கானால ஒரு 7 சீட்டு வந்துட்டு, மத்திய பிரதேஷ் ஸ்வீப் பண்ணிட்டு, குஜராத் ஆல்மோஸ்ட் ஸ்வீப், இதெல்லாம் காப்பாத்திச்சு மோடி லீடர்ஷிப் யூபிலையும் பிளஸ் தான். ஆனா அதை விட ஓவர் ரைடிங் ஃபேக்டர்ஸ் ஆட்டு காஸ்ட் ஃபேக்டர்ஸ் வந்து எங்க சஜஷன்ஸ் கர்நாடகா ஆர்எல்டி யூபி அண்ட் ஜேடியு மூணுலையும் சக்சஸ் ஆனதுல மோடி மீண்டும் பிரதமரா உட்காரதுல உணர்வு பூர்வமா நாம செய்ய வேண்டிய கடமை செய்துட்டோம். ஏன்னா தமிழ் மண்ணுல எல்லாரும் சொல்லியும் சசிகலா மேட்டர்ல எங்க கருத்தை மோடி ஏற்றாரு, அதுக்கே நாங்க அவருக்கு நன்றி கடன் பட்டவங்க. கடமை அந்த இடத்துல சரியா செய்துட்டோம், அந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் எங்களுக்கு இருக்குது. ஆனா வந்து அது வந்து ஃபுல்லா நிறைவடையலையே சார். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு இழுபறியா தானே போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து சாட்டர்டே வந்து அவர் வந்து பதவி ஏற்பாருன்னாங்க, இன்னைக்கு சண்டே மாறி இருக்கு. சந்திரபாபு நாயுடு ஒரு சைட்ல இருக்கிறாரு, நிதிஷ்குமார் ஒரு சைட்ல இருக்கிறாரு, ஒரு ஒரு இழுபறியா தான் போயிட்டு இருக்கு. அதை எப்படி சார் பாக்குறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஏன்னா இது வரைக்கும் தன்னிச்சையா நின்றுட்டாங்க, தான் செஞ்சதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி யார்கிட்டயுமே க்வெஸ்சன் கேட்காம அவங்களோட நாங்க என்னோட வழி தனி வழி அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க் வந்திருக்கு இல்லையா, அதை எப்படி பாக்குறீங்க? பொலிஷன் பொலிட்டிக்ஸ் அடாப்ட் பண்ணி தான் தீரணும், அடாப்டபிலிட்டி எடுத்து தான் தீரணும். ஏற்கனவே ஒரு அஸ்ட்ராலஜர் மோடியை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணத ஒரு நண்பர் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாரு. அவர் வந்து 2032 வரை பிரைம் மினிஸ்டரா இருப்பார், இடையில கொஞ்ச காலம் கொலிஷனை லீட் பண்ணுவாரு, மீண்டும் அவருக்கு மெஜாரிட்டி வரும்னு ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே சொன்னது இப்படி ஒரு கொலிஷனை மோடி லீட் பண்ணுவாருன்னு யாரும் யோசிச்சிருக்க மாட்டாரு.
ஓகே, அஸ்ட்ராலஜி வந்து ஒரு சயின்ஸ், அது எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஆனா இந்த இடத்துக்குள்ள இது ஒருத்தர் இப்படி சொல்ல முடியுமாங்கிறது கரெக்டா இருக்கு. வாட்ஸ்அப்ல வந்த ஒரு இது நானும் பார்த்தேன் சார், அந்த ஒரு இது ஹீல் பி லீடிங் எ கோயலிஷன் அன்டில் 2032, அதாவது 2032 வரைக்கும் ஆட்சி புரிவாரு, ஆனா கொஞ்ச நாள் நடுவுல ஒரு கோயலிஷனை வந்து லீட் பண்ணுவாருன்ற மாதிரியும் போட்டிருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அதை பார்த்த உடனே. ஃபார்வர்ட் பண்ணி வச்சிருங்க, எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல அந்த நம்பர் ஸ்டோர் பண்ணாத ஒரு ஃப்ரெண்ட் நம்பர்ல இருந்து வந்தது, நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணும். ஏன்னா நான் ஜோசியத்தை மட்டும் நம்பல, மீண்டும் 29 அவருக்கு மெஜாரிட்டி வர்றதுக்கு நம்ம உழைச்சி ஆகணும். நம்ம அறிவு ஆற்றல் நாலேஜ் ஒர்க்கு வந்து நம்ம டெடிக்கேட்டட், அது நம்ம தாண்டிங்க நாடா கூட இருந்து அதுல வந்த இதுல மோடிக்காக நம்ம அதை டெடிக்கேட் பண்ணி ஆகணும். இதுல தமிழ்நாட்டுல கூட மோடி வந்து 2029 மோடி ஜெயிக்கிறதுக்குள்ள வீதத்தை தான் 26 வகுக்கணும். எடப்பாடியை தூக்கி விடுறதுக்கு அரசியல் பண்றது தேவையில்லை. அடிக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அரசியலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர் தமிழிசை அண்ணாமலைக்கு வளர்ச்சியில பொறாமையில ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை மோடி உணர்வார். 29 மோடி இங்க அச்சீவ் பண்ணும். மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனிவேர், ஹி வில் நாட் அக்செப்ட் ஹிஸ் டிஃபீட் இன் தமிழ்நாடு. அதை அன்பு பண்ணக்கூடிய அளவுக்கு 29 ரொம்ப நுணுக்கமா மைக்ரோவா எல்லா திசைகளிலும் 360 degrees பார்த்து என்னென்ன வரும், எப்படி எப்படி வரும், யார் யாரெல்லாம் என்ன பேசியிருக்காங்க, எங்க யார் யாரெல்லாம் பயணிக்க வாய்ப்பு இருக்கு. சோனியாவுக்கு வந்து அந்த ஜென்பாத் அந்த குடும்பத்துக்கு வந்து தொடர் வெற்றி, 29 தொடராத அளவுக்கு, அதை யாரும் ஸ்ட்ரென்தன் பண்ணாத அளவுக்கு என்ன பொலிட்டிக்ஸ் பண்ணணுமோ அதை கரெக்டா நுணுக்கமா பார்த்து பண்ணணும். 26 விட 29 தான் முக்கியங்கிற அடிப்படையில் நாம செயல்படுறோம். கணேஷ் மற்ற கேள்விகளை கேளுங்க. நிச்சயமா சார், அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டே ரெண்டு கொஸ்டின் இந்த டாபிக்ல, சந்திரபாபு நாயுடு நிதிஷ் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இந்த இந்த கோயிலேஜனை கன்ஃபார்ம்டா எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா சார்? முதல்ல நிதிஷ பார்ப்போம். நிதிஷ் 3வது பெரிய சக்தி தான் பீகார்ல. ஆர்ஜேடி வெர்சஸ் பிஜேபி தான் அரசியல். அவரு பிஜேபி கூட நின்னு ஜெயிக்க முடியும், ஆர்ஜேடி கூட நின்னு ஜெயிக்க முடியும். இன்னும் 1 வருஷம் சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்குது, கொஞ்ச நாள் தான் இருக்குது. இப்போ சிஎம் இருக்கிறாரு, கேபினெட்ல இருக்கிறாரு, வந்துடுறாரு, அவர் ஆட்கள் வந்துடுறாங்க, மோடி அவரை ப்ரமோட் பண்றாரு. இதை விட்டுக்கிட்டு கேபினட்டையும் விட்டுக்கிட்டு சிஎம் சிஎம் போஸ்ட தேஜஸ்வி யாதவ் நம்பி சிஎம் காப்பாத்தினாருன்னா, எலெக்ஷன் வரும்போது தேஜஸ்வி யாதவ் அவருக்கு அல்வா கொடுத்துட்டாருன்னா, மோடி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அளவுக்கு என்ன, ஒரு ஒருவேளையில சட்டமன்ற எலெக்ஷன் வரும்போது தேஜஸ்வி யாதவும் முஸ்லிம் நம்பி ஜெயிக்க முடியல, ராடிக்கல் சன்னுக்கு தான் வாழ்க்கை இருக்குது, பைபிள் கதையில கெட்ட மைந்தனுக்கு தான் 75% சொத்து, நல்ல மகனுக்கு வந்து 25% தான், இது பைபிள்ல இப்படி கதை இருக்குது. அதே மாதிரி கெட்ட மைந்தன்னு மாறி மாறி பல்ட்டி அடிக்கக்கூடிய நிதிஷ்குமார் தான் சிஎம் இருக்காரு. நம்ம 10-20 வருஷமா செல்வாக்கு இருந்தோம், கொஞ்ச காலம் இருந்தோம் டெப்டி சீப் மினிஸ்டரா, மற்ற வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கும் போது அவரு மோடி கிட்ட கை பிடிக்கிட்டாருன்னு, முஸ்லிமை நம்பி இவ்வளவு நாள் நம்மள அரியணையில இருக்க முடியல. சோ எல்லா இதையும் எல்லாரும் பார்ப்பாங்க. சும்மா இங்க 4 கிறிஸ்தவ முஸ்லீம்கள் மோடி எதிர்ப்பாளர்கள் விருப்பத்துக்கா நிதிஷ்குமார் அரசியல் பண்ணுவாரு, அவருக்கு என்ன லாபம்னு தான் பல்ட்டி அடிப்பாரு. இங்க இருந்து பல்ட்டி அடித்தா என்ன லாபம் கிடைக்கும், தெருவில் நிற்க வேண்டியது ஆயிரும், மும்முனை போட்டினா 3வது போயிருவாரு. தேஜஸ்வி யாதவும் முடியாது, ஏன்னா வந்து அப்போ வந்து நிச்சயமா பிஜேபியை நம்பலாம் இந்த விஷயத்துல. மோடிக்கும் தேஜஸ்வி யாதவ காங்கிரஸ் தோக்கடிக்கணும்னா நிதிஷ்குமார் வேணும். ஆமா நிச்சயமா, சஞ்சய் ஜெய்ஸ்வால மாத்திட்டு சாம்ராட் சௌத்ரிய கோரிய வைக்கனால மட்டும் நம்ம தாக்கு பிடிச்சிட முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல புட்டுக்கிட்டுன்னா இது சிக்கல் ஆயிரும்ங்கிறதுனாலதான் நிதிஷ்குமார மோடியும் எடுத்தாரு. மோடிக்கும் நிதிஷ்குமார் வேணும், நிதிஷ்குமாருக்கும் மோடியால லாபம். இந்த இடத்துல நிதிஷ்குமார் வந்து தெள்ள தெளிவா மோடி கூட இருப்பாரு. அடுத்து நாயுடு, நிதிஷுக்கும் சொல்லிருவோம், 19 மோடி கூட நின்று ஜெயித்தாரு.
அதனால தனிச்சு நின்று மூணாவது போய் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் ரிசைன் பண்ணாரு. அப்போ அவருக்கும் இது ஒரு வின்னிங் அலையன்ஸ், வின் வின். நாம தெளிவா பேசுவோம், ஸ்டாலின் காங்கிரஸ் புரிய மாட்டாருன்னு சொல்லுவோம். ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு லாபம், வின் 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 வின். ஆமா, நிச்சயமா. புரிஞ்சிருக்கும் போது காங்கிரஸுக்கு வசுகுமார் மட்டும்தான் டெபாசிட் எடுத்தாரு, ஸ்டாலினுக்கு ஒண்ணும் கிடைக்கல. சோ பிரிஞ்சு நிற்கிறாங்க சிக்கல் ரெண்டுவருக்குமே, வெற்றி பெற்ற ரெண்டுவருக்குமே தெரியும். சோ இந்த இடம் தான் மோடியும் நிதிஷ்குமாரும் ஒன்னா இருப்பாங்க. அடுத்து ஆந்திரா, இவர் ஒன்னா இருந்தாலே நாயுடு வேலை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, நாயுடு என்றாலும் நாயுடுவும் வந்து பிரிஞ்சு போனா அது அவருக்கு தான் பேஸ்ட். என்றாலும் நாயுடு நம்ம பாத்துருவோம், அவரு 14ல ஜெகன் ஜெயிக்க வேண்டிய இடத்துல மோடி வேவ்ல ஜெயித்தாரு, 19ல தனியா நின்று தோத்தாரு, 24ல ஜெயித்திருக்காரு. ரெண்டு முறை மோடியாலதான் ஜெயித்திருக்காரு, ரெண்டு முறை மோடியாலதான் ஜெயித்திருக்காரு. மோடியும் அவராலதான் ஆந்திராவில் ஜெயித்திருக்காரு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணும். அவர் போனா கூட அவருக்கு கவர்மெண்ட் இருக்கும். அவர் போனா என்ன, ஜெகன் எம்ஜிஎம்பியை சப்போர்ட் பண்ண மாட்டாரா? இன்னும் வரத்தான் போறாங்க. தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு, அந்த புண்ணியமா அஸ்ட்ராலஜர் சொன்ன மாதிரி நடந்துட்டு. உண்மையிலே நாங்க தளரல, தமிழ்நாட்டுல எல்லாத்தையுமே நான் பேசும்போது நீங்க பாத்துருப்பீங்க, நம்ம தளரல. அந்த ஆங்கர்ஸுக்கும் தெரியும், இன்னைக்கு அந்த ஆங்கர்ஸ் எல்லாம் நம்மள பார்த்து ஜேபி சிங் சார்னி கை கொடுக்குனாங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம தளராம நின்னோம். எனிவே உள்ளுக்குள்ள இது வாரணாசி ட்ரெயிலிங்னதும் ஒரு அச்சம் இருந்துங்கிறத மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நானே ஆச்சரியப்பட்டேன் சார், முதல்ல வந்து வாரணாசியில வந்து ரெண்டு ரவுண்டு மோடி பின்னடைவு, மோடி பின்னடைவு. ஆனா இந்த சைட்ல வந்து ராகுல் காந்தி பின்னடைவு, ராகுல் காந்தி முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி. சரி, ஒருவேளை மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டி வராதுன்னு அப்போ நினைச்சேன், ஆனா ஆட்சி அமைப்பாங்களா இல்லையான்னு டவுட்டா இருந்துச்சு, ஆனா ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஓகே, மோடி லீடர் போத பார்ட்டி தான், யூபிலையும் மோடிக்கு கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. என்றாலும் அதுல சில லோக்கல் ஃபேக்டர்ஸ், அதை இப்ப நம்ம பெரிய அளவுக்குள்ள பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதை விட்டுருவோம், நம்ம சொல்லுங்க. சுயேட்சைகள் மற்றவங்க ஒரு 18 பேர் இருக்காங்க. சோ தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் டு மோடிஜி. என்ன, அசாவுதீன் ஓவைசிய லிபரல் பார்ட்டி லீடரா தேர்ந்தெடுத்து லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுப்பாங்களா, அல்லது உத்தவ் தாக்கரே தேர்ந்தெடுத்து சப்போர்ட் கொடுப்பாங்களா, அல்லது மம்தா பானர்ஜியை தேர்ந்தெடுத்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்களா, அல்லது மல்லிகார்ஜுன கார்கேயா, அல்லது ராகுல் காந்தியா, அல்லது யாரு, நம்ம நம்ம முதல்வர் பேரையா விடணும், முக ஸ்டாலினா, யாரு சொல்லுங்க, அல்லது சசி தரூரா? யாரா இருந்தாலுமே வந்து அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு போஸ்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சார். ஐஎன்டிஏ கூட்டணியில யாரை தேர்ந்தெடுத்தாலும் எண்ணிக்கை வராது. நாயுடு இங்க வந்துட்டார்னு வைங்க, நாயுடு அவருக்கு இடம் என்ன, ஸ்டாலினுக்கு கீழே, மம்தாவுக்கு கீழே, அகிலேஷு கீழே, இப்ப ரெண்டா இடத்துல இருக்காரு. அமையாத இடத்துல இல்லாத ஒண்ணுல, கற்பனையா ஒண்ணுல கூட நாலாவது இடம் தான் அவருக்கு. சோ அரசியல்வாதி தன்னோட அதிகாரத்துக்கு தான் நிற்பான். சோ இந்த கவர்மெண்ட் தெள்ள தெளிவா ரன் ஆகும். தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். மோடி கொலிஷன் கவர்மெண்ட் வந்து டைம் கம்ப்ளீட் பண்ணும், அதுல எந்த மாற்றமும் இல்லைங்கிறதா நம்மளோட ஆணித்தரமான கருத்து. இது போக போக இந்த உண்மையை உணர்வாங்க. தமிழ்நாட்டுல மோடி மேல வன்மமும் காய்ச்சலும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவங்க பேசக்கூடிய பேச்சுக்கு ஒரு அளவே கிடையாது. ஆனா தமிழ்நாடு மீடியாவில் இங்க ஆன்டி மோடி இருக்கிறதுனால அதுதான் வியாபாரம் ஆகும், அதை பேசுறவங்களுக்கு எல்லாம் நல்ல வியாபாரம் கிடைக்கும். இது கிரெடிபிலிட்டி இருக்கா உண்மை இருக்கான்னா, நம்ம தம்பி சவுக்கு சங்கர் மாதிரிதான், 22 சீட்டுல அதிமுக ஜெயிக்கும், 20 சீட்டுல காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும், 5 சீட்டுல விடுதலை சிறுத்தைகள் வரும், 5 சீட்ல கமலஹாசன் வருவாரு. எதுவும் கூட்டணியில நடக்கல, இதுவும் நடக்கல. நாம சொன்னது 10க்கு 8 கரெக்ட் தான், 80% கரெக்ட் தான். மனச்சாட்சி உள்ள எந்த யூடியூபர் வேணாலும்
ரவீந்திரன் துரைசாமி சொன்னது என்ன, மற்ற அரசியல் விமர்சகர்கள் தம்பி சவுக்கு சங்கர் அவர் ரொம்ப தப்பு, அவர் 20% கூட கரெக்டா இருக்காது, அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிகார வட்ட செய்திகளை மட்டும் கொஞ்சம் பிரேக் பண்ணுவாரு. அது அவருக்கு இந்த எதிர்கட்சி ரோலை பண்றதுனால அவருக்கு அந்த ஒவ்வொரு அதிகாரிக்கு போட்டியாளர்கள் அந்த நியூஸை கொடுப்பாங்க, ஓகே அது அவருக்கு தனித்தன்மை. பட் அரசியல் ரீதியாக அவர் சொன்னதுல ரொம்ப குறவு குறவு தான், மற்றவங்களையும் போட்டு பாருங்க நம்ம சொன்னது கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லாததை சொல்லி முன்னோட்டம் போடுறாங்க, எடப்பாடி நம்ம வீழ்த்திட்டோங்கிற நினைக்கிறதுனால கோபப்படக்கூடியவங்க தப்பான பின்னோட்டங்கள் எல்லாம் போடுறாங்க, அதுக்காக சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி, நம்மளோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, சுவாரஸ்யமா இருந்தது இன்னைக்கு இன்டர்வியூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார், அதுவரை நன்றி வணக்கம். எனி லாஸ்ட் தாட்ஸ்? நன்றி.